Hi friend, in this video I'm going to share the tip for choosing the right job in BPO. First, let's understand what is BPO, Business Process Outsourcing. It's a method of subcontracting various business related operations to third party vendors. So what is BPO? BPO Dina, it's a method of subcontracting. Contract க்கு நம்ம விட்டுறோம் எது பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் எது ரொட்டீனாக இருக்கோ, ரெகுலராக நடக்குதோ, அதில் டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லையோ, அதை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறோம். தேர்ட் பார்ட்டி வெண்டார் ஆர் அ ஸ்மால் கம்பெனி ஹூ கேன் எக்ஸிக்யூட் த பிஸ்னஸ் ப்ராசஸ். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸ்பர்டீஸ் இருக்கும். ஸோ பிபிஓவில் டொமஸ்டிக் பிபிஓ, இன்டர்நேஷ்னல் பிபிஓ அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. டொமஸ்டிக் பிபிஓ அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடரும் இஸ் இன் இண்டியா, கஸ்டமர் பேஸும் இஸ் இன் இண்டியா, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் டொமஸ்டிக் பிபிஓ. ஸோ கான்சென்ட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து ஏர்டெல்க்கு வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஏர்டெல்க்கு உங்களுக்கு ஏதாவது கால் வருதில்ல, நீங்கள் வந்து ஏர்டெல்லில் இன்னொரு சிம் வாங்குறீங்களா, உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம், அப்படி இல்லைன்னா வைஃபை கனெக்ஷன் வாங்கிக்கிறீங்களா, அப்படிலாம் வந்து நம்மளுக்கு கால் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கால் சென்டர்லேருந்து தான் வருதே தவிர ஏர்டெல்லேருந்து டைரெக்டாக வர்றதில்லை. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை ஏர்டெல் வந்து ஒரு பிபிஓக்கு அசைன் பண்ணி நீங்கள் வந்து இன்கமிங் கால்ஸை அட்டன் பண்ணுங்கள், அவுட் கோயிங் கால்ஸ் பண்ணுங்கள், கஸ்டமர் என்குவரியை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பிபிஓ ரன் பண்ணலாம். டொமஸ்டிக் பிபிஓவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் ஆர் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாய்ஸ் ப்ராசஸ், இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கால் சென்டர். ஸோ இதில் இன்பவுண்ட் கால் சென்டர், அவுட்பவுண்ட் கால் சென்டர் இந்த மாதிரி டைப்பும் இருக்குது. அதாவது இன்பவுண்ட் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க, இல்லை இன்பவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்பவுண்ட் ப்ராசஸ் ஆர் அவுட்பவுண்ட் ப்ராசஸ் இருக்குது. தென் நான் வாய்ஸ் ப்ராசஸ். ஸோ வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காலிங் தான், அவுட் கோயிங் அண்ட் இன்கமிங் கால்ஸ் வந்து வி வில் மேனேஜ். வேர்எஸ் இன் கேஸ் ஆஃப் நான் வாய்ஸ் ப்ராசஸ் வி வில் ஒன்லி டூ டேட்டா என்ட்ரி ஆர் டேட்டா வெரிஃபிகேஷன், டேட்டா கலெக்ஷன், தென் ரிப்போர்ட்டிங் யூசிங் எக்ஸல் அண்ட் சென்டிங் மெயில்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி இன்வால்வ்ட் இன் நான் வாய்ஸ் ப்ராசஸ். தென் செமி வாய்ஸ் ப்ராசஸ் இஸ் தேர். ஸோ செமி வாய்ஸ் ப்ராசஸில் சம்டைம்ஸ் வி மே யூஸ் வாய்ஸ் ப்ராசஸ் ஆர் சம்டைம்ஸ் வி மே யூஸ் நான் வாய்ஸ் ப்ராசஸ். தட் இஸ் சம்டைம்ஸ் வி மே ஹாவ் டு கால் ஆர் சம்டைம்ஸ் வி மே ஹாவ் டு சென்ட் இமெயில்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். சேட் சப்போர்ட் அப்படின்னா ஒரு சேட் பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாப்இன் ஆகும். இஃப் யூ ஆர் விசிட்டிங் சம் வெப்சைட்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து சில ப்ராடக்டோ சில சர்வீஸோ இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த சேட் பாக்ஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வரும், ஹாய் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ப்ராடக்ட், வி ஆர் அனௌன்சிங் சம் ஆஃபர், அப்படிலாம் வந்து மெசேஜ் வரும். ஸோ வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம சேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு சேட் இது வரும், அதில் நம்ம டைப் பண்ணி நம்மளோட டவுட்ஸோ என்குவைரிஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபீச்சர்ஸோ நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதனால் கூட நிறைய சேல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்பவுண்ட் கால் சென்டர். An inbound call center receives incoming calls from customers. So inbound call center அப்படின்னா என்ன? So we'll be receiving calls. We'll only receive calls. We don't have to make calls. Okay? So calls வந்துட்டே இருக்கும். We will be receiving calls from customers and we need to attend their queries or any troubleshooting we need to do. Support teams typically monitor inbound call centers since the calls tend to come from existing customer with issues or questions. So existing customers கிட்ட இருந்து calls வருது. So there are some issues or questions or any queries. So அந்த மாதிரி இருக்கும்போது we need to monitor the support teams வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will monitor the inbound call center because this is a very important and sensitive issue or area where we can solve the customer queries and also customer satisfaction irukka illiyanradha nama inga vandu clear ah therinjikalam. So what type of issues we are getting or what types of queries or questions are there from customer we can handle accordingly. Whereas an outbound call center on the other hand
makes outgoing call to prospective customers. So outbound call na we will have to make call. Inbound call na namalukku call varum. Outbound call na call center appadina we have to make outgoing call. Okay? So to prospective customer. Prospective customer na ivanga vandu namma customer ah aagradhukku chance irukku. Prospect appadina they may be our customers in future. Okay? So sales team typically run outbound centers. So sales team normally enna pannuvaanga outbound call center da use pannuvaanga. So ungalku edhaavadhu Airtel services venuma illa insurance product venuma illa loan venuma appdin vandu edha oru database eduthu just call panni kekkalam ungalku indha maari services venuma appindradhu kekkalam. So andha maari process ku peyar da outbound call center. To make cold call to potential customer about their product. So you can just call up some customer, potential customer yaradhu irundhaangna, you can call up them and introduce about the product or services and list out some of the features, recommend them this product and the reason why we are selling this product. What are the usefulness of the product? What are the benefits they derive out of buying this product? So idellam explain pannona they may be interested. So model call ye they may not buy, so that is why it is called cold call. One or three four calls pannapro they may be interested in buying the product. So this is what normally happen in outgoing call center. Next one is to conduct survey and market research. So not necessary always to sell the product, but to conduct survey also. Edhaavadhu survey conduct pannona illa market research kaga nama vandu outgoing call vandu pannalam. So voice BPO la oral communication kandipa irukkanum. Excellent communication skill in regional languages or Indian languages like Tamil, Hindi, Malayalam, Kannada, etc. Okay. Next one is telephone etiquette irukkanum. Telephone etiquette appadina how to talk over the phone, how to speak over the phone, that is very very important. So most of the companies they provide training, but if you are already having that telephone etiquette, it'll be wonderful. You'll be easily selected. So domestic BPO la non voice BPO um irukku. In the non voice BPO la typing skill or data entry familiarity irukkanum. Proficiency abindrathu next level. So at least you should be familiar in typing skill or data entry skill. So 40 words per minute you should be in a position to type. So that is the speed which is required in the industry in general. So I for detail. So you should look for details. Enga ella vandu vishayam irukku, what are the informations available அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம தேடுறதுக்கு ஒரு வி ஷுட் ஹாவ் ஐ. ஓகே, தென் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் யூ ஷுட் ஹாவ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஸ்கில்ஸ். நைஸ்லி யூ ஷுட் ப்ரிப்பேர் ரிப்போர்ட்ஸ் இன் அன் வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் வே வித் லாட்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் கிராஃப் எக்ஸெட்ரா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்நேஷ்னல் BPO. In international BPO, the service provider may be an Indian company or multinational company. Customer base is in foreign country like USA, UK, etc. It may be all over the world. So for example, Accenture is doing for customers of Microsoft, Dell, etc. So Accenture is a BPO, which is multinational company, though they delegate their customer service operation to Accenture. So this is how international BPO operate. So when you're talking to international clients and international customer base, you need to have excellent communication skill, oral as well as written in English. இன்டர்நேஷ்னல் பிபிஓவில் அகெயின் வாய்ஸ் பிபிஓ ஒரு வாய்ஸ் ப்ராசஸ் இருக்குது, அதில் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் இருக்குது, தென் நான் வாய்ஸ் ப்ராசஸ் இருக்குது, தென் செமி வாய்ஸ் அண்ட் சாட் சப்போர்ட். ஸோ தீஸ் ஆர் த சிமிலர் ஒன் விச் வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்.
But what is the difference is, in international BPO, oral communication is important. Excellent communication skill in English. Domestic BPO la, nama excellent communication skill in regional language is important. Whereas in international BPO, excellent communication skill in English is very, very important. Then good accent, style and vocabulary is expected in international BPO. So in case of non-voice process, excellent written communication should be there. So you should be in a position to write some letters to vendors, write some letters to clients, customers, etc. And next one is proficiency in Excel and typing skill is expected. And third one is email etiquette. So anga vandu telephone etiquette venum, inge vandu email etiquette venum. So telephone etiquette, how to talk over the phone. Whereas in case of email etiquette, how to send mails and follow up, how to draft an email. Most of the call centers, they are outbound call centers. So outbound call centers, they deal with insurance services, telecom services, selling internet connection, selling share trading, opening of DMAT account, etc. So all these things are, you know, monotonous in nature, and most of the freshers, they get into the job and after that only they come to know about these things. So what I suggest you is, if you are a fresher, if you are looking for a job and you have got place, check out whether it is an inbound center or outbound center if you are selected for a voice BPO. Inbound call center means you'll feel little comfortable. Outbound means you have to talk about the product, explain about the features, etc. That too, in banking industry, if you are going to promote loan, credit card, all those things, it is little, you know, welcoming kind of product or services. So when you are talking to the customer, they say that, yeah, I need loan. So there will be some kind of positive response from the customers. So you can choose if it is a banking, and if you are selling credit card, and if you are promoting personal loan or something like that. Okay, so promoting internet connection, if it is an Airtel, okay, but other services, Jio and all, okay. Like, you can understand what is the job profile and then accordingly get into the job, so that you'll be prepared for the job. Okay, so that will be better. Share trading, they ask so many questions and finally they say, no, I'm not interested. So these kind of responses, if you're going to work for these kind of organization, you may get bored. So find out what kind of organization they are, inbound or outbound, and find out what are the services they promote and what kind of activity, whether it is telesales or telemarketing, and what are the things that you need to do during the period of your tenure. So after understanding, if you are joining the job, it will be useful and at least you will be prepared for the job. Hope you understood many things about BPO. All the best, friends. Start applying for this kind of job. Already I have posted several companies' details, and I'll be keep on posting some more opening in BPOs. So all the best for your job search. Thank you. Like, share and subscribe to YouTube channel Positive Padma. Thank you, viewers.